வாக்களிக்க முன் நீண்ட நாட்களாக நமக்கு மத்தியிலே சில பிளவுகள் இருந்து கட்சியாக பிளவுபட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பாதுகாத்த ஒரு குழு, அதே போன்று கப்பால் வெளியிலே நின்று போராடிய ஒரு குழு, இரண்டு குழுக்களும் நாங்கள் இன்று ஒன்று சேர்ந்திருக்கின்ற நிகழ்வை பார்த்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இம்முறை தேர்தலிலே திருகோணமலை மாவட்டத்திலே அன்று போனஸ் ஆசனங்களை பெற்ற பொதுஜன முன்னணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பெல்லாம் சிதறி சின்ன பின்னப்பாயிருக்கின்ற நேரத்திலே மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அரசியல் பிரவேசம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கதைக்கின்றார்கள். வாக்களிக்க முன் காரணம் என்னென்று சொன்னால், மலையக மக்கள் மத்தியில நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. அவர்கள் எல்லாம் அநேக கம்பெனிகளிலே பணத்தை வாங்கி கொண்டு போஸ்டர் அடிச்சு எல்லாம் செலவழிக்கிறாங்க. நாளைக்கு வின் பண்ண பிறகு அவங்க என்ன செய்வாங்க கேட்டா, கம்பெனிகளுக்கு தான் வேலை செய்வாங்க. மலையக மக்களுக்கு ஒரு காலம் வேலை செய்ய மாட்டாங்க. மலையக மக்களுக்கு வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த மலையகத்துல ஒரு லயனரை கூட இருந்திருக்காது, நல்ல மலசல கூட இருந்திருக்கும், எல்லா வசதிகளும் இருந்திருக்கும்.